போன எபிசோடில் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அக்கா ரொம்பவே சோகமாக அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. எனக்கு ரொம்பவே கோபப்படுறோம், என்னக்கா ஆச்சு, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் அவங்களும் இல்லை எதுவுமே மறைக்கிறதுல நடந்தது சொல்லிடுறாங்க. ஏன்னா நடந்த விஷயம் அவ்வளோ பெருசு, தன்னை வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ணாத. ஏன்னா இப்போது ஹீரோன் அக்கா என்ன தான் மிஸ்ட்ரஸாக இருந்தால் கூட அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர் தான். அவங்கள இந்த அளவுக்கு வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களாலே டாலரேட் பண்ணிக்கவே முடியல. இப்போ எல்லா விஷயமும் ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க சும்மாவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க, இப்படி விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் சும்மாவாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு பேட் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு நேராக பின்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இல்லை பின் அவங்க அம்மா அண்ட் பென் மூணு பேரை உட்காந்துட்டு இங்கே நடந்த விஷயங்களை பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோடனே ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, யாரா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு பேட்டி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோடனே இவங்க மூணு பேருக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவங்க எது கூட இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அக்கா இந்தளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்களா, சும்மா விட்டுருவாங்களா, எல்லாரையும் போட்டு தராமறையாக அவங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பின் அவங்க அம்மா பென்னு அந்த வேலைக்காரம்மா எல்லாருமே போட்டு பயங்கரமாக அடித்து அடி வாங்கிட்டு இவங்களும் அடி வாங்கியிருப்பாங்க, அவங்களையும் அடிச்சிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போதான் அக்கா நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம், தலையில் ஏறி உட்காந்து மிளக அரைச்சிருவாங்க, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, நாங்களும் வந்துட்டு சும்மா விட்டுல போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்திருக்கோம், இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் பின்னில் அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுமே வீட்டுக்கு வர்றாரு. வந்தால ஹீரோ ஐ மீன் அந்த பின் வந்து ஒரு வேற கதையை கட்டுறாங்க. ஆக்சுவலாக நானும் எங்கள் அம்மாவும் அந்த பொண்ணு எப்படி இருக்கா, அதாவது ஹீரோன் அக்கா எப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஏதாச்சும் வேணுமானு கேட்கறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் அதுக்கே வந்துட்டு அந்த பொண்ணு நிட்டும் அவங்க ஃப்ரெண்டு பேட்டும் வந்துட்டு எப்படிலாம் அடிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா கூட அடிச்சிட்டாங்க, அந்த வேலைக்காரம் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இவளையும் வந்து அடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவுமே இல்லை ரீசன் தான் தேடிட்டு இருக்காரு, எப்படிடா ஹீரோவை விட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி ஒரு ரீசன் கிடைச்சி விட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அதான் பண்ணிட்டாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோ அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அப்பா கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலாக இப்போ பின்னா அவங்க அம்மா பின் மூணு பேரும் ஹீரோ அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு சென்டராக அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் அவர் இல்லை நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு, இந்த விஷயம் வந்துட்டு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகும்போதே இவங்க மூணு பேருக்கும் மூஞ்சே இருக்காது. இருந்தாலும் இல்லை இப்போ ஹீரோ அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, சரிம்மா அவங்க பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போகட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன் இல்லாமல் எந்த வேலையுமே பண்ண மாட்டான், அவள் ஒரு வேலையை பண்ணுறா அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும், அதுவும் வேலிடான ஒரு ரீசன் இருக்கும், நான் அந்த விஷயத்தை நம்புகிறேன். சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக அவங்க வந்து உன்னை அடிக்க வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க மூணு பேரும் பதிலே சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எங்கள் அக்காவை பார்க்க போனேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே இவங்க பேசுறது கிடையாது. ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் அது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. என்ன சொன்னாலும் இப்போ ஹீரோ அம்மா நம்ப போகிறதுன்றதும் தெரியுது. உடனே ஹீரோ நடுவில் புந்து அம்மா அதெல்லாம் ரீசன் என்ன வேணால் இருந்துட்டு போகட்டுமா, ஒரு சின்ன பொண்ணு வயசானவங்களை வந்து அடிக்கலாமா, பாரு பின்னோட அம்மாவை கூட அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவரும் திட்டுறாங்க, துப்பர்ரா உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவங்ககிட்ட என்ன ரீசன் இருந்துச்சுன்னு சொல்லு, அந்த பொண்ணு எதுக்காக வந்துட்டு இவங்க அடித்தாங்க அப்படின்றதுக்கான ரீசன் இவங்ககிட்ட இருக்கணும்ல, அதை சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்ககிட்ட ரீசன் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால இவங்களும் எதுவும் சொல்கிறது கிடையாது. கட் பண்ணால் இந்த பக்கம் இப்போ பின்னோட அப்பாவில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் அவர் சும்மாவாக இருப்பார், நேராக வராரு. வந்துட்டு இப்போது ஹீரோன்கிட்ட அவங்க அக்காட்டையும் கொண்டா பிள்ளைன்னு பேசுகிறார், துப்பாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களெல்லாம் வந்துட்டு நம்ப முடியாது, இத்தனை நாள் நான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டேன், பட் இது வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபு என் பொண்ணையும் வந்து அடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், ஒழுங்கு மரியாதை போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா மூணே நாளில் இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு அது மூணு நாள் கேடுவே ரொம்ப நாளாக கொடுத்துட்ருப்பாரு. அதுக்கு ஹீரோனும் இல்லை எங்களால் இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகவே முடியாது, இவங்களும் உங்களோட ஒய்ஃப் தானே, அது எதுக்கு எங்களை வெளில போக சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போது நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா வருவீங்க வேணா போவீங்களா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை அதுக்கு அவங்க அப்பா பின்னப்பா சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இப்போ கிளம்பல போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம், போலீஸுக்கு போகிறீங்களா, போங்க போங்க, நீங்கள் போலீஸுக்கு போங்க, நான் ப்ரெஸ்ஸுக்கு போகிறேன், நானே ப்ரெஸ்ஸில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கள் அக்காவை மிஸ்டர்ஸாக இத்தனால வச்சுருந்தீங்கன்ற விஷயத்த நான் பப்ளிக்கில் ஐ மீன் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் நான் நியூஸ் போடுறேன், அப்புறம் உங்களோட ரெப்யூட்டேஷன் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ஜக வாங்கிடுறாரு, ஏன்னா யாருக்கு இருந்தாலும் ஒரு இமேஜ்ன்றது ஒன்று இருக்கணும்ல, ஸோ வெளியில் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ இந்த பொண்ணு இப்படி நியூஸ் பேப்பரில் போட்டால் ஊருக்கே தெரிஞ்சிடும், அப்புறம் ரொம்பவே அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எதுவுமே பேச முடியாதுல அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹீரோன் அக்காவுக்கு அவங்களோட ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க தன்னோட ஹஸ்பண்டை பகச்சிக்காத வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, சண்டை போட்டுட்டாங்க பகச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நான் ரோட்டில் தான் நிற்கணும், ஒரு சிலர்
வந்துட்டு தெளிவாக இருந்துப்பாங்க. பட் ஒரு சில அதுவும் ஹீரோன் அக்கா மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கஷ்டம் வாழ்றது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் ஆறுதல் சொல்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோன் அவங்க ரூமில் இருக்கும்போது கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணுவார். கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு எதுவுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம் கீழே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவோம். ஹீரோன் போகிறாங்க. போயிட்டு கதவு கூட திறந்துருக்க மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே ஹீரோ நிற்பார், கேட்டுக்கு உள்ள ஹீரோ நிற்கிறாங்க. இப்போ உள்ளேருந்தே கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னும். ஏம்மா வீட்டுக்கு வந்தவங்க அட்லீஸ்ட் உள்ளே அலோவ் பண்ணுமா, வெளியிலேருந்து பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, என்ன விஷயம்னு சொல்லு. ஒருவேளை எங்கள் அக்கா பற்றி இல்லைனா வந்துட்டு பின்ன நாங்களாம் அடிச்சுட்டு சண்டையை பற்றி பேச வந்தோம் அப்படின்னா எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதை பற்றி பேசி பேசி, இல்லை நான் அடி வாங்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவு செஞ்சு அந்த பேச்சை விட்டு அப்படின்னு வந்துட்டு ஹீரோன் சொல்கிறாங்க. அதுக்கு அதை எப்படி விட்டுற முடியும், அவள் வந்துட்டு நான் லவ் பண்ண பொண்ணு, அவளை போய் எப்படி நீ அடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாம் வியக்கானமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோன் இல்லை, இதை பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க, எனக்கு பேசுகிற மூடி இல்லை அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லுவோம். ஹீரோ விடுறதா கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் அக்காவை எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காங்க, அதுக்கு எதுக்குமா இந்த அளவுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோன் கேட்குறாங்க, நீ நிஜமாவே வந்துட்டு பைத்தியமா இல்லை பைத்திய மாதிரி நடிக்கிறியா, இல்லை இந்த வெளியில் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சும்மா தான், நான் உள்ளூர் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன், இல்லை வெளியூர் போயிட்டு இந்த மாதிரி மொக்கையான நாலேஜ் தான் வந்து தெரிஞ்சுட்டு வந்திருந்தியா. யோசிச்சு பாருன், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து என்னை ட்ரிகர் பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நான் உங்கள் வீட்டில் போய் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும், எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்திருக்குன்றதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல. அவங்க வருவாங்களாம், எங்கள் அக்காவை வெளியில் தள்ளி கேட்டுக்கு வெளியே தெருவில் தள்ளி நாலு பேருக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களே இவங்க ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ நாங்கள் போய் அங்கே சண்டை போட்டது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, வந்து சண்டை போட்டு எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களா, எல்லாரும் என்ன இப்படியே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நடந்துச்சுன்றதை உண்மையாக கீழே ஆனஸ்ட்டாக பதில் சொல்லலான்னு பாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட வந்து சண்டை போடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு இல்லை என்ன சொல்கிறதுனே புரியல, அவருக்கு இல்லை வாயடைச்சு போயிடுறாரு. அப்படியே போய் உள்ள காரில் உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி பின்னும் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஜஸ்ட் உங்களை பார்க்கறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அக்காவை வெளியில் தள்ளி ஊர் புறம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றத வந்துட்டு இவரால் நம்பாமல் இருக்கு. ஏன்னா இப்போ பின் சொல்கிறது உண்மை நம்ப முடியல அவரால், ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக ஹீரோன் போயிட்டு ஆக்ட் பண்ணுறவங்க கிடையாது. பட் ஹீரோன் சொல்கிறது பொய்யா இருக்கும் அப்படின்னு நம்ப முடியல. அடுத்த நாள் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நடக்க இருக்கிற வெட்டிங்கோட கார்டு ப்ரிப்ரேஷன் தான் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா இவங்க நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரமாக இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பேசி பேசி, நீ ஒர்க் பண்ணுற ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களை இன்வைட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி கார்டும் இன்வைட் கார்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டுன்றதில்ல, இந்த கார்டு வந்து இப்போது பின்னோட கைக்கு போகுது. அந்த கார்டை பார்த்த உடனே பின்னுக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும். என்னோட பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவளோட பேர் இருக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னு கத்துறாங்க, அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு பின்னோட அம்மாவுமே வராங்க. இவங்க இந்த அளவுக்கு கத்துறத பார்த்த உடனே அவங்களால வந்துட்டு சமாதானமாக இருக்கவே முடியல, தன்னோட பொண்ணு இப்படி கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோபத்தில் கால் பண்ணி பின்னோட அப்பா கிட்டேயுமே கத்துறாங்க, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, உன் பொண்ணுக்கு இருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை வேற ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்க, இப்போ கூட நீ உன்னோட மிஸ்ட்ரஸ் வீட்டுக்கு போய்ட்டு சந்தோஷமாக இருந்திருக்கு, இதெல்லாம் வந்துட்டு அறுக்குமா உனக்கு, நீ எல்லாம் ஒரு அப்பா நான் ஒரு ஆம்பளை அப்படி எப்படின்னு வந்துட்டு கண்ணாப்பிடணும் பேசுகிறாங்க. இவருக்கு எதுவுமே பேசவும் முடியல, ஏன்னா இவரால் முடிஞ்சது அவர் பண்ணிட்டாரு. போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றத பேசுகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இவர் போய் பேசுறதுனாலே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் எதுவுமே பண்ண முடியல, இவரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கார். இதுக்கு நடுவில் இந்த பின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் விட்டால் நம்ம ஹீரோவே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பார், இல்லைனா வந்துட்டு கொஞ்ச நாளில் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிருந்துருக்கலாம். பட் பின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஹீரோ அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்கன்ற விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றதுல ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க, கான்ஷியஸாக இருப்பாங்க, சொல்லக்கூடாது தெரியக்கூடாது, ஏன்னா யாருக்கு இருந்தாலும் அந்த ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி இமேஜ் டேமேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ பின் என்ன பண்ணுவாங்க, பென்கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க நியூஸ் பேப்பரில். இந்த விஷயம் இப்போ நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சா, இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஹீரோவுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணது ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா அவருக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு இவர் நம்புவார். பட் அவங்களுக்கு ரீசனே இருக்காது தான், பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த நியூஸை பார்த்த உடனே அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்குமே தெரிய வருது. ஹீரோன் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சே அவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட அப்பா அம்மாவே வந்துட்டு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், அவன் தான் இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் சொன்னால் பெருசாக வெடிக்கும், இந்த கல்யாணமே நிற்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிட்டு போயிட்டு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லப்பா நாங்களே வந்துட்டு இந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், பட் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு, யார் பண்ணியிருந்தா என்ன உண்மை உண்மை தானே, நான் வந்துட்டு பைத்தியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அது உண்மை தானே, இப்போ
அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இதில் என்ன பொய் இருக்குது? பொய்யான நியூஸ் எதுவுமே வரவே இல்லையே. நம்ம எதுக்காக வந்துட்டு கவலைப்படணும், வருத்தப்படணும்? விட்டுருப்பா. அதுவும் ஒரு இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா, நீட் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த பொண்ணே பண்ணியிருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா அவகிட்ட ரீசன் இருக்குது. நம்மளோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இல்லைனா வந்துட்டு யாருக்கும் ஒரு புதிரா இல்லை ஒருத்தவங்க வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாள். இப்போவே முன்னாடியே முன்கூட்டியே யோசனை பண்ணி இந்த விஷயத்தை பப்ளிக்காக சொல்லியிருக்கா. எனக்கு அவன் மேலே எந்த ஒரு தப்பான எண்ணமோ இல்லை எந்த ஒரு கோபமும் இல்லைப்பா, அவன் நல்ல பொண்ணு தான், நான் தேடி தேடி நல்ல பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த பக்கம் ஹீரோனுக்குலாம் ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. என்னதான் அவங்க செய்யலை அப்படின்னா கூட கண்டிப்பாக சுற்றி சுற்றி எல்லாருமே நம்ம பேரை தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு ஹீரோ அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம வந்து சமாதானப்படுத்தணும், அட்லீஸ்ட் அவங்ககிட்ட நம்ம பண்ணலைன்னா கூட சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவன் மட்டும்தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஹீரோ விடுறதா கிடையாது, ஏன்னா இந்த விஷயத்த ஹீரோன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்புறாரு. உடனே வந்து கேட்குறாங்க, ஏமா உனக்கு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல அவ்வளோ பேடாவாக இருக்க, எதுக்காக வந்துட்டு இந்த நியூஸை வெளியில் விட்டேன்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ, நான் பண்ணலை, நீ தான் பண்ணியிருக்கணும், ஏன்னா உனக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அந்தளவுக்கு இதுவாக இருக்குல்ல, அப்போ நீ தான் வந்துட்டு இந்த விஷயத்தை வெளியில் விட்டுருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இது மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீதான் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கவும் ஹீரோக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஹீரோனை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால இன்றைக்கும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஹீரோனை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயம் ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால அடிச்சிடுறாங்க. ஒரு முறையில் அடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ஹீரோ பிடிச்சி ஹீரோனை கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது மறுபடியும் வந்துட்டு அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இதை வந்துட்டு ஹீரோவால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ஹீரோவை அடிக்கும்போது கிஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்துருப்பார். அதே மாதிரி இந்த சமயத்தில் மறுபடியும் ஹீரோனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணி விட்டுறாரு. கிஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீ வந்துட்டு என்னை எதுக்காக அடிக்கிற, ஒருவேளை நான் அடித்தா நீ என்னை அடிச்சுன்னா நான் உனக்கு கிஸ் பண்ண வேண்டியது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது வேணுன்றதுனால தான் பண்ணுறியோ அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. ஹீரோனுக்குலாம் சமய கோவம் எடுத்து, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது, நிஜமாக உன்னை பார்த்தாலே உடம்புல பூச்சி எற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை அந்த வீட்டு வேலைக்காரம்மா இப்போ பின்னுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பின்னு சும்மாவாக இருப்பாங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க, அவங்க வந்துட்டு கத்தி அழுகுறாங்க. உடனே பெண் வந்து சொல்கிறாங்க, சரிம்மா நீ இந்த சமயத்தில் இந்தளவுக்கு கோவப்படக்கூடாது, கோவப்பட்டு நீ என்ன பண்ணாலும் தப்பாக போய் முடிஞ்சிடும். உடனே ஒன்று சொல்கிறேன், நீ வந்துட்டு ரொம்பவே சிம்பத்தைஸாக ஃபீல் பண்ணு, நீ வந்துட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்பவே சிம்பத்தியாக வந்து ஃபீல் பண்ண வை அவனை, அதுக்கப்புறம் அவன் உன் வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது பின்னுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வர சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த நியூஸை பார்த்தேன்னா பிள்ளையும் கிளி விட்டுருவாங்களாம், தொட்டியிலும் ஆட்டி விடுவாங்களாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களே நியூஸை போட்டுட்டு கடைசியில் இவங்களே அதுக்கு வந்து ஆறுதலாக பேசுகிறாங்களாமா, நியூஸ் பார்த்தேன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அப்பத்துலேருந்து எனக்கு வந்துட்டு மனசே ஒரு மாதிரி இல்லை, ரொம்ப தலைவலிக்குது அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் இல்லை சரி விடுமா, உண்மை உண்மை தானே, உண்மையாக சொன்னான்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் பண்ணியிருப்பா, இதுக்காக தான் அவள் இப்படி பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே நல்ல பேர் வாங்கலானே புரியல, அவகிட்ட அப்படி என்ன தான் இருக்கோ அப்படின்னு ஹீரோவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி அவளை பற்றி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நம்ம ரெண்டு பேரும் ஒரு 3 days வெக்கேஷனுக்கு வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்கவும் அப்படியே பின்னு வந்து துள்ளி குதிக்கிறாங்க, ஐ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லை இல்லை இது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் வெக்கேஷனுக்கு 3 days வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிளம்பி வெக்கேஷனுக்கு போகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பெண்ணு ஹீரோன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும், என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும், ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெக்கேஷன் போயிருக்கிறதுக்கு பார்த்துட்டு அமைதியாக விட்டுருவாங்களா இல்லை ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் லெசம் டாக்கீஸ், பை பை.